தேடல் வலையொலி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரண்டு சொற்களை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சொற்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனின் வாழ்வில் மிக முக்கியமான இடம் பெறக்கூடியதாக இருக்குது. அதுலேயுமே நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சத்தியம் மற்றும் உறுதிமொழி அப்படிங்கிற இந்த இரண்டு சொல்லுமே வலியுறுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடிய சொற்களாக காணப்படுது. தமிழை பொறுத்தளவுக்கு ஒரே பொருளை சொல்லக்கூடிய பல சொற்களும் உண்டு, பல பொருள்களை புரிய வைக்கக்கூடிய ஒரு சொல்லும் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் தமிழ் மொழிக்கு இருக்குது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த சொல்லை பயன்படுத்துகிறோமோ அதற்கேற்றவாறு அந்த சொற்கள் வந்து புரியப்படக்கூடிய ஒரு பொருளை தரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சத்தியம் அப்படிங்கிற சொல்லை பொறுத்தளவுக்கு வந்து நாம் நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய சொல்லாக காணப்படுது. பெரும்பாலானவர்கள் நாள்தோறும் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டுமல்லாது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுமே நன்றாக பரிச்சயமான ஒரு சொல்லாகவும் இந்த சத்தியம் அப்படிங்கிற சொல் வந்து இருக்குது. சத்தியம் அப்படிங்கிற சொல் என்ன பொருளில் விளங்குது அப்படின்னா, உண்மையை வலியுறுத்தி கூறக்கூடியதாக இருக்குது. இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்தை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா அதை இன்னொருவரிடம் சொல்லும்போது சத்தியமாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையை வலியுறுத்தக்கூடிய பாங்களை அந்த சொல்லானது வெளிப்படுது. அதே நிலையில் இந்த உறுதிமொழி அப்படிங்கிற சொல் வந்து உண்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இல்லை. இது வந்து ஒரு எதிர்காலத்தை, எதிர்காலத்தில் இப்படி நடக்கும், இப்படி நடத்தப்படும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடியதாக உறுதிமொழி அப்படிங்கிற சொல் வந்து காணப்படுது. சத்தியம் அப்படிங்கிற சொல் இறந்த காலத்தில் இது இப்படி தான் நடந்தது அப்படின்னு உண்மையை வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த உறுதிமொழி அப்படிங்கிற சொல் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை வலியுறுத்தக்கூடியதாக காணப்படுது. குறிப்பாக இந்த உறுதிமொழி அப்படிங்கிற சொல் வந்து நாம் வந்து மிகப்பெரிய அமைப்புகளில் பார்க்க முடியும். அரசு அமைப்புகளையும், கல்வி நிறுவனங்கள் சார்ந்த அமைப்புகளையும், தொழில் பெரிய பெரிய தொழில் அமைப்புகள்லையுமே இந்த உறுதிமொழி அப்படிங்கிற சொல் வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக காணப்படுது. உலக அளவில் ஒரு உலக இயற்கையினால், உலக தண்ணீர்னால், உலக புத்தக நாள், இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாட்களை கொண்டாடும் போது இந்த உறுதிமொழி ஏற்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த உறுதிமொழி ஏற்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எதிர்காலத்தில் நாம் இப்படி செய்வோம் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய விதத்தில் இந்த உறுதிமொழியை வந்து நாம் ஏற்கிறத பார்க்க முடியும். கல்வி நிறுவனங்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களிலுமே இந்த மாதிரியான ஒரு உறுதிமொழி ஏற்கப்படும். அதே போல் முக்கியமான ஒன்று அரசு அமைப்புகள். இந்த அரசு அமைப்புகளில் பதவியேற்பு விழாவின் போது அமைச்சர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு மக்களாட்சி நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழிகளை ஏற்கக்கூடிய தகைமை நம்முடைய இந்திய பரப்பிலையும் உலக பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களாட்சி நாட்டிலையுமே காணப்படுது. தற்போது இந்த புதிய அரசு நம்முடைய தமிழகத்தில் அமையும் போது என்ன சொல்லி உறுதிமொழி எடுத்தாங்க அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்பட்டதாக இருந்தது. அதாவது உளமாற உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே உறுதிமொழி ஏற்றாங்க. இந்த உளமாற உறுதி கூறுகிறேன் அப்படிங்கிறதுக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறை ஒரு சிறிய சுருக்கமாக நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கேன். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, 1880 பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினராக பிராட்லா அப்படிங்கிற ஒருத்தர் தேர்வு செய்யப்படுறார். இவர் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளராக தன்னை நிலைநிறுத்தக்கூடியவராக தொடர்ந்து காணப்படுகிறார். ஆனால் இவர் வந்து பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பின்பு அவர் சட்டப்படி உறுப்பினராக உறுதிமொழி கூறி தன்னுடைய பதவியை ஏற்க வேண்டும். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், பிரிட்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆங்கிலேய நாடு. அந்த முக்கியமாக அங்கு அதிகமாக வசிப்பவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் தான், அது ஒரு கிறிஸ்தவ நாடு. அப்படி இருக்கும்போது அந்த பதவியேற்பு விழாவில், அந்த பதவியேற்பு உறுதிமொழியில் என்ன சொல் இருக்கும் அப்படின்னா, உண்மையுள்ளவனாக, நம்பிக்கை உள்ளவனாக, நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவனாக நான் உறுதிமொழி கூறுகிறேன், கடவுள் பேரில் நான் உண்மையானவனாக செயல்படுவேன், உண்மையான கிறிஸ்தவனாக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி தான் உறுதிமொழி ஏற்கக்கூடியதா அந்த நாடு தொடர்ந்து தன்னுடைய சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக கடைபிடிச்சிட்டு வந்தாங்க.
அதை அப்படியே புரட்டி போடும் விதமாக பிராட்லா வந்து அந்த நேரத்தில், நான் உளமாற உறுதி கூறுகிறேன், என்னுடைய மனதை தொட்டு நான் உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர், கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. அவர் எப்படி கடவுள் மீது ஒரு உறுதிமொழியை, கடவுளின் பேரில் ஒரு உறுதிமொழியை கொடுக்க முடியும்? பொதுவாக வந்து நம்ம சத்தியம் செய்தாலும் உறுதிமொழி சொன்னாலும் கூட நமக்கு எது ரொம்ப பிடித்தமானதாக இருக்கோ அதன் மேல்தான் சத்தியம் செய்வோம், அதன் மேல்தான் ஒரு நாம் உறுதிமொழி கூறுறத பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அப்படிங்கிறதுனால தன்னுடைய மனசாட்சிக்கு ஏற்ற வகையில் செயல்படுவேன் அப்படிங்கிறத உளமாற உறுதி கூறுகிறேன் அப்படிங்கிற சொல்ல அவர் உறுதிமொழி ஏற்கார். ஆனால் இது பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அரசியலமைப்பில் வந்து உண்மையுள்ளவனாக, நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவனாக கடவுளின் பேரில் உறுதிமொழி ஏற்கிறேன் அப்படின்னு சொன்னால்தான் அவர் வந்து ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்க முடியும். அவர் அதை சொல்ல மறுத்ததுனால கைது செய்யப்படுறார். அவருடைய உறுப்பினர் அப்படிங்கிற அங்கீகாரம் வந்து பறிக்கப்படுது. அதற்கு பின்பு 1880 நடந்த இந்த சம்பவத்துக்கு பின்பு 6 ஆண்டுகள் கழித்து 1886 பிரிட்டிஷ் அரசியலமைப்பு வந்து உளமாற உறுதி கூறுகிறேன் அப்படின்னு உறுதிமொழி ஏற்பதற்கு ஒரு அங்கீகாரத்தை, ஒரு அனுமதியை ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டுட்டு வராங்க. அந்த அடிப்படையில் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 அவைகளிலுமே உறுப்பினராக தேர்வு செய்யப்படுறவர்கள் கடவுளின் பேரிலும் உளமாறவும் உறுதி கூடலாம் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தம் ஏற்படுது. அதே போல் இந்தியாவிலேயுமே இதே சட்ட திருத்தம் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்திய நாடு அப்படிங்கிறது வந்து ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தில் இருந்து ஆங்கிலேய சட்டங்களில் பெருமளவு உள்ளடக்கிய ஒரு அரசியலமைப்பு சட்டம் கொண்ட நாடாக இந்தியா இருக்குது. அந்த அடிப்படையில் உளமாற உறுதி கூறுகிறேன் அப்படிங்கிறதையும் கடவுள் பெயரால் உறுதி கூறுகிறேன் அப்படிங்கிறதையும் அங்கீகரித்த நாடாக இந்திய நாடு இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் உளமாற உறுதி கூறுகிறேன் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தி பதவியேற்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இந்தியாவில் இருக்குது. 1967 கடவுள் மறுப்பை பெரிய அளவில் பேசிய திராவிடர் கழகத்தின் வழிவந்த திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறை அரசியலமைப்பில் ஒரு தன்னுடைய அரசை அமைக்கும்போது பேரறிஞர் அண்ணா தலைமையிலான அந்த அரசு உளமாற உறுதி கூறுகிறேன் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தி தான் அவங்க வந்து எல்லோருமே பதவியேற்றதை நம்முடைய வரலாறு சொல்லுது. அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த சொல்லாக இந்த உறுதிமொழி அப்படிங்கிற சொல்லும் சத்தியம் அப்படிங்கிற சொல்லும் இருக்குது. நீங்களும் இத்தனை நாள் இந்த சொற்களை பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா இதற்கான உண்மையான பொருள் என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா அந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.